அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வெண்ணிலா. நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வரேன். எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். தஞ்சாவூரில் எனக்கு ஒர்க் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய அப்பா அம்மாவுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்பா அம்மா, அப்புறம் என்னோட கூட பிறந்த ரெண்டு அக்கா, இலக்கிய அக்கா, சுபா அக்கா, அவங்க இல்லாட்டினா, என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் இல்லாட்டினா நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க முடியாது. நான் 2018 காலேஜ் முடிச்சுட்டு நான் இங்கே சுரேஷ் அகாடமிக்கு படிக்க வந்துட்டேன். என்னோட அக்கா அக்ரி முடிச்சுட்டு இங்கே தான் படிக்க வந்தாங்க பேங்கிங். அவங்க இப்போ அக்ரி ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்க இங்கே படித்தனால என்னையும் இங்கே வந்து சேர்த்து விட்டாங்க. அக்கா 6 மந்த்லேயே கிளியர் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து கிளியர் பண்ண 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னோடய அக்கா, என்னோடய அப்பா அம்மா, என்னோடய ஃபேமிலி சப்போர்ட்டோடு நான் இங்கே வந்து இவ்வளோ இயர்ஸ் வந்து படித்து ஒரு வெற்றியாளராக நான் வந்து இங்கேருந்து வீட்டுக்கு போயிருக்கேன். அதுக்கு சுரேஷ் அகாடமிக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சுகேஷ் சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து டெஸ்ட்டு பேட்ச்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரிலிம்ஸும் நான் இங்கே தான் படித்தேன். மெயின்ஸும் நான் இங்கே தான் படித்தேன். மெயின்ஸில் ஸ்பாட் டெஸ்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சாரோட, கனிமுருகன் சாரோட வீடியோஸ் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட்டோம். அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்டு போட்டுட்டு ரிவ்யூவும் கொடுத்தாங்க. ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முத்துக்குமார் சார், மதன் சார்லாம் எனக்கு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி எப்படி நம்ம கண்டென்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எனக்கு கைட் பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கனிமுருகன் சாரோட வீடியோஸ் தான் வந்து நான் ப்ரிலிம்ஸ்க்கு ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டெஸ்ட்டு போட்டேன். நான் மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் படிக்கிறாங்க. அவங்களுக்கும் சாரோட வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஏதாச்சும் டவுட்டுனா ஹாஸ்டலுக்கு எல்லோரும் சேர்ந்து தான் ஏதாச்சும் டவுட்டுனா சாருக்கு கால் பண்ணி கேட்போம். சார் எப்பயுமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். சுகேஷ் சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் அஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக படிங்க. நம்ம எவ்வளோ இயர்ஸ் ஆகுது அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் சரியாக நீங்கள் பிளான் பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கண்டிப்பாக படிங்க. மற்றபடி எந்த டீமோட்டிவேட்டும் ஆகாதீங்க. கண்டிப்பாக நம்ம உண்மையாக ஒரு விஷயத்துக்கு நம்ம உழைப்பை கொடுத்தோன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது மாதிரி தான் நானும். நான் வந்து என்னை மட்டும் நம்பி, என்னோடய உழைப்பை நம்பி இங்கே வந்து நான் படித்தேன். அதுக்கான சக்ஸஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிச்சு. அதுக்கு சுரேஷ் அகாடமிக்கும் சுகேஷ் சாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய அக்கா ரெண்டு பேரோட சப்போர்ட்டும், என்னோடய அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாட்டி நான் இங்கே வந்திருக்க முடியாது. அவங்களுக்கும் என்னோடய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு முத்து, அதை முத்து வந்து இப்போ சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நாங்கள் எல்லோரும் கேங்காக தான் படிப்போம். அவங்க ஃபஸ்ட்டு வேலைக்கு போனாங்க. அவங்க வேலைக்கு போனோன்னே எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அடுத்து நம்மளும் சீக்கிரமாக அடுத்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நான் அடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் படிச்சிட்ருக்காங்க ஹாஸ்டலில். அவங்களும் இன்னும் சீக்கிரமாக அவங்களோட வெற்றியை அடைஞ்சிருவாங்க. அதுக்காக அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் இப்போ சக்ஸஸ் ஆகிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட தான், அவங்களும் 7 பேர் 8 பேர் பக்கத்தில் நாங்கள் கேங்காக தான் மெயின்ஸ் படித்தோம். இப்போ எனக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு, அவங்களுக்கு கிடைக்கல. எல்லோரும் பாதி ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாங்க. ஆனால் இப்போ என்னைய விட அவங்க தான் மிகப்பெரிய சாதனையாளராக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு மறுபடியும் அதை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய விஷயமே. நமக்குள்ளே நிறையா நெகட்டிவான எண்ணமும் தோணும். அப்போ அதையெல்லாம் தாண்டி அவங்க மறுபடியும் இப்போ ட்ரை பண்ணி படிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றிகளை, மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அவங்களும் மிகப்பெரிய ஆஃபீஸராக குரூப் 1 அளவுக்கு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எல்லா ஃப்யூச்சர் அஸ்பிரன்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் உங்களோட உழைப்பை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கனிமுருகன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.